ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி ஆஃப் பானு. இன்னைக்கு நாம பிளைன் கேக் பண்ணலாம். எக் சேர்த்து பண்ற எல்லா கேக்குக்குமே பேஸ் இதுதான். இன்னைக்கு நாம ஓவன் இல்லாம கேக் பண்ண போறோம். இங்க பாருங்க, எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ ஸ்பாஞ்சியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேக் தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு கேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கனமான பேன் இல்லைனா குக்கர் இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம உடச்சி அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருள் மட்டுமே வச்சு கேக் பண்ணியிருக்கோம். எக்கு சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் சுகரை இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அதே கப்பால 1/2 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை ஜலிச்சுக்கலாம். ஒரு ஜல்லடையில் அதே கப்பால 1 கப் மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம ஜலிச்சுக்கலாம். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உங்கள் பேட்டர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மட்டுமே நீங்கள் 1/4 கப் பால் சேர்க்கலாம். இல்லைன்னா அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். கேக் ஒட்டாமல் வரும், அதனால தான் இந்த மாதிரி மோல்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கனமான டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பபிள்ஸ் இல்லாமல் 2-3 தடவை இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு இப்போ நம்ம சூடாக இருக்கிற பேனில் இதை நம்ம வச்சுட்டு 30-40 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கரிஞ்சிடும், ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்தாலும் உள்ள வேகாது. இருக்கட்டும், 30 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்க, 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். இங்கே பாருங்க, ஒட்டலை, குக் ஆயிடுச்சு. இதை நம்ம பேன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம சுற்றியும் எடுத்து விடலாம். ஒரு கத்தியோ கரண்டியோ வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேஸ் கேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம க்ரீமும் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, ஸ்பாஞ்சி கேக். நாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே யூஸ் பண்ணி கேக் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா ஆயிலுக்கு பதிலாக நம்ம அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. சூப்பராக ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.